சோ இன்றைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பேரறிஞர் அண்ணா. மார்னிங் டு ஆல். சோ இன்றைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா என்பது தெரியாதவர்கள் யாரும் இல்லை, ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து இடஒதுக்கீடு பிளஸ் வந்து நிறைய திட்டங்களை வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்ற கவர்மெண்ட்டை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார் உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களை விட தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் யாருன்னு கேட்டால் அது பேரறிஞர் அண்ணா தான், ஓகேவா? அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணார், தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ் மக்கள், ஸோ அதுதான் அவருடைய முதன்மையான கோட்பாடாக இருந்தது. ஸோ இந்தியா கூட நாங்கள் வந்து சேர மாட்டோம், எங்களுக்கான ஒரு தனி கொடுங்க, அட்டோனமஸ் கொடுங்க. ஸோ எங்களுக்கான திறமை வேறு, உங்களுடைய திறமை வேறு. ஸோ நாங்கள் எங்களுடைய திறமையின் மூலம் நாங்களே என்ன பண்ணிக்குவோம், எங்களை நிர்வகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதன்முறையாக இந்தியாவிலேயே ஒரு தனிநாடு கோரிக்கை, அது இல்லாமல் வந்து ஒரு தமிழ்நாடு வந்து தனியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண நபர் யாருன்னு கேட்டால் அண்ணா தான். ஸோ அவர் உருவாக்கி வச்ச அந்த பிளாட்ஃபார்மில் தான் அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் எல்லாம் என்னென்னப்போ அவங்களால முடிஞ்ச எதெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க, நம்ம மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க, ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அவரை பத்தி பார்க்கலாமா, வாங்க. இவருடைய இளமை காலம் பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து நடராஜ முதலியார், பங்காரு அம்மாள், பிறந்த ஊர் வந்து காஞ்சிபுரம், 15/9/1909. ஸோ வந்து விண்டோ மார்லி ரிஃபார்ம் அது கூட இவரை அப்படியே மேட்ச் பண்ணிடுங்க. அண்ணா எந்த வருடம் பிறந்தாரோ அந்த வருடம் தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு மூலம் அவர்களை தனிமைப்படுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. விண்டோ மார்லி ரிஃபார்ம் வந்த ஆண்டு 1909 அவர் பிறந்திருக்கார். யாரு, அண்ணா பிறந்திருக்கார். தென் காஞ்சிபுரம் பச்சையப்பர் பள்ளியில் பள்ளி படிப்பையும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். அரசியல் பயணம் அப்படின்னு சொல்ல போனால் அவருடைய அரசியல் பயணம் நீதி கட்சியில் இணைந்த போது அண்ணாவின் அரசியல் பயணம் தொடங்கியது. எப்போ, 1935 நீதி கட்சி என்னாச்சுது, அப்படியே மூழ்கிட்டு வருது, மூழ்கும் கப்பலாக இருக்கிறது. அப்பந்தான் அண்ணா வந்து என்ன பண்றார், அது அண்ணா வந்த பிறகுதான் மறுபடியும் நீதி கட்சி வந்து புதுப்பிக்கப்படுகிறது. ஸோ அதற்கு பிறகுதான் வந்து பெரியார் கைக்கு வருது, அதுக்கு பிறகுதான் வந்து அது திராவிடர் கழகமாக மாறுகிறது. பின்பு அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றுகிறார். அப்போ 1935 அந்த மூழ்கும் கப்பலை கரை சேர்த்தவர் யாருன்னு கேட்டா கண்டிப்பா அறிஞர் அண்ணா மற்றும் பெரியார் அப்படின்னே சொல்லலாம், சரியா? ரைட். தென் 1937 துறையூரில் நடந்த சுயமரியாதை மாநாட்டிற்கு அண்ணா தலைமை வகித்தார், ஓகேவா? ரைட். துறையூரில் நடந்த சுயமரியாதை மாநாட்டுக்கு அண்ணா தலைமை வகித்தார். தென் திராவிட நாடு என்ற தனது சொந்த பத்திரிகையை தொடங்கினார். தென் 1938 ராஜாஜி இந்தியை கட்டாய பாடமாக்கிய போது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெரியாரும் அண்ணாதுரையும் கைது செய்யப்பட்டனர். 1938 ஒரு இந்தி எதிர்ப்பு இருக்கும், 65 ஒரு இந்தி எதிர்ப்பு இருக்கும், ஓகேவா? ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. இது ராஜாஜி, அது வந்து அதுவும் காங்கிரஸ் தான், சரியா? ரைட். தென் 1944 பெரியார் தலைமையில் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அண்ணாதுரை தீர்மானம் ஏற்றி நீதி கட்சியை திராவிடர் கழகம் என மாற்றினார். இந்த நீதி கட்சியில வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எதற்காக நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் ஐஎன்சி அப்படின்னா வந்து அதிலெல்லாம் வந்து ஹையர் கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோர்னு சொன்னோம்ல, ஸோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் நீதி கட்சி. ஆனால் அந்த ஒடுக்கப்பட்டோர்னு சொல்லக்கூடிய சமூகத்துக்கு வந்து நீதி கட்சியிலையும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஸோ அதற்கு பிறகு அந்த அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு இவங்க தான் முன் வந்தாங்க, ஓகேவா? ரைட். 1944 பெரியார் தலைமையில் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அண்ணாதுரை தீர்மானம் ஏற்றி நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றினார். அடுத்து பெரியாருடன் கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவோ சுதந்திர இந்தியாவோ தேர்தல் ஜனநாயகத்தின் மீது பெரியாருக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை, தேர்தல் எனக்கு வேணாங்க அப்படின்னு தான் சொல்லுவார். முதல்ல வந்து சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கலாம், அதற்கு பிறகு வந்து தேர்தலை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து பெரியார். ஆனால் அண்ணா என்ன சொன்னார்னா, தேர்தலை சந்திக்கும் போதுதான்
அந்த தேர்தல் மூலம் தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியும். தேர்தலை சந்திக்காமல் கண்டிப்பாக நம்மளால் சேவையாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணா உணர்ந்தார். அதன் காரணமாகத்தான் இரண்டு பேருக்கும் இடையே மிகப்பெரிய பிரிவினை. இதற்கு இன்னும் நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவாங்க, அது ஒன்று ரெண்டு அல்ல, நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து அன்அஃபிஷியல், ஓகேவா? அஃபிஷியலான காரணங்கள் சொல்ல போனால் இந்த மாதிரி காரணங்கள் தான். அன்அஃபிஷியலாக நிறைய சொல்லலாம், ஏன்னா அண்ணா வந்து நிறைய நல்லா பேசுகிறாரு, நிறைய பேர்ட்ட அதிகமாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறாரு, பெரியாரை விட பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காரு அண்ணா. ஸோ அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகும்போது தான் அண்ணா வந்து தனியாக வந்து பிரிஞ்சு போகிறார், ஓகேவா? ரைட். தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டது கூட பெரும் ஆபத்தை தவிர்க்கும் நோக்கில் அன்றி மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்கிற எண்ணத்தில் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? தென் அண்ணாவும் தேர்தல் ஜனநாயகம் வழியாகத்தான் படைக்க விரும்பும் பொன்னுலகத்தை அடைய முடியும் என கருதினார். பெரியாரின் சீடராக மாறுவதற்கு முன்பே அதற்கான முயற்சியிலும் அண்ணா ஈடுபட்டிருக்கிறார், ஓகேவா? ரைட். ஸோ அண்ணாவுக்கு வந்து தேர்தல் தான் மெயின் அப்படின்னு அவர் நம்பினார். ஆனால் பெரியார் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நம்பினார். அதுக்கு பிறகுதான் அவர்கிட்ட இருந்து வெளியில் வந்து என்ன பண்ணுறாரு, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் ஐம்பெரும் தலைவர்களான அண்ணாதுரை, கே கே நீலமேகம், வா ஆர் நெடுஞ்செழியன், கே ஏ மதியழகன், என் வி நடராஜன் ஆகியோர் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தொடங்கப்பட்டதை அறிவித்தனர். அடுத்து 1962 இது எப்படியே போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 1956 எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க, கலைஞர் வின் பண்ணுறாரு, சரியா? ஸோ இப்படியே வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணல, உடனேயாலும் ஆட்சிக்கு வர முடியல. ஸோ 1962 வந்து நாடாளுமன்ற மேலவையில் திராவிடர்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும், தென்னிந்தியர்களான எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று கூறினார் அண்ணா. இங்க ஆரம்பம் ஆயிடுச்சு, தனிநாடு கேட்டு கோரிக்கை வைத்தார். இது ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சது, ஓகேவா? அடுத்து வந்து டிஎம்கேவை சேர்ந்தவர்கள் திராவிடர்களுக்காக தனி சுதந்திர திராவிட நாடு என்பதற்கு மாற்றாக தமிழர்களுக்காக தனி சுதந்திர தமிழ்நாடு என்ற கோரிக்கை வைத்தனர். திராவிட நாடு அப்படிங்கிறது, இந்த திராவிடம் அண்ட் தமிழ் அப்படிங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது. ஆனா அதை வந்து இப்போ இருக்கிறவங்களாம் நிறைய பேர் அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி நான் வந்து என்ன பண்ணல, கருத்து கூற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இவங்க என்ன கேட்டாங்க, தனி சுதந்திர தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணா கேட்டார். தென் இவருடைய சாதனைகள் அப்படின்னு சொல்ல போனால் என்னென்ன அப்படின்னு பாருங்க. சுயமரியாதை திருமணங்களை அண்ணா சட்டப்பூர்வமாக்கினார். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சம்பிரதாயம்லாம் வேண்டாம், அதை வந்து என்ன பண்ணலாம், நார்மலாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் என்ன இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணலாம், ஆரியர்கள் கொண்டு வந்த அந்த சம்பிரதாயம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், 1967 இந்த சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது, ஓகேவா? தென் 1968 குடியரசுத் தலைவரின் இசைவை பெற்றது. ஸோ அப்போதைக்கு வந்து ஜாகிர் உசைன் குடியரசுத் தலைவராக இருப்பார், அவர் தான் இதுக்கு என்ன பண்ணுறார், ஏன்னா 67 இவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க, டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நாளைக்கு 1949 தொடங்கின கட்சி 67 தான் ஆட்சிக்கு வர்றாங்க, சரியா? ரைட். அடுத்து யுனெஸ்கோ தலைமையின் கீழ் உலக தமிழ் மாநாடு 67 நடத்துகிறார். அண்ணாதுரை தான் அதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறார். ஸோ 1968 சென்னையில் 2nd உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். 67 யுனெஸ்கோ பாரிஸ், அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, சென்னையில் வந்து 68 உலக தமிழ் மாநாட்டை நடத்துகிறார். 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி திட்டத்தை நிறைவேற்றினார். அப்போ வந்து முதல் முறையாக ரொம்ப சீப்பா அரிசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது யார் தான், ஸோ இதுதான் தமிழகத்துக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் வட இந்தியர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இங்கே வந்து நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்ததுனால தான் நம்மளால சீக்கிரம் முன்னேற முடிஞ்சது, ஓகேவா? ரைட். 1969 மாநில கொள்கையான சமஸ்கிருதத்தில் இருந்த சத்தியமேவ சயதே என்பதை தமிழில் வாய்மையே வெல்லும் என்று மாற்றியது. அதுவும் இவர் தான், சத்தியமேவ ஜெயதே இருக்கக்கூடாது, அது சான்ஸ்கிரிட். அதனால தமிழ் என்ன பண்ணுறோம், வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பார். தென் 69 தலைமை செயலகமான செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தமிழக அரசு தலைமை செயலகம் என தமிழக அரசு பெயர் மாற்றியது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாத்திட்டார், சென் ஜார்ஜ் கோட்டை என்று கூட அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லி மாத்துவார். தென் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று 14/1 1969 அன்று சட்டப்பூர்வமாக அறிவித்தார். ஸோ தமிழ்நாடு அப்போதைக்கு தான்
சென்னை மாகாணம் தமிழ்நாடாக உதயமானது. அண்ணாவின் பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லப்போனா, அவர் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதில் ரொம்ப தீவிரமாக இருப்பவர். அவருடைய கடமையும் நல்லா செய்யணும், ரொம்ப கண்ணியமாக இருக்கணும், கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறத அவர் எல்லாருக்குமே வலியுறுத்துவார். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்பதும் அவருடைய கூற்றுதான். தென் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஸோ இந்த இடத்துல பெரியார்ட்ட வந்து என்ன பண்றார், இவர் வேறுபடுகிறார். அப்போ இவர் கடவுள் இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறார். ஒன்றே குலம், ஒரே குலம், ஒரே ஒருவனே தேவன், தேவன்னா கடவுள் இருக்கிறார் அப்படின்னு தான் ஏற்றுக்கிறார். ஓகேவா, அதுவும் இவருடைய கூற்று தான். தென் சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஓர் விளக்கு, அந்த விளக்கு ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை. ஓகேவா, சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் தான் எடுத்து மேலே கொண்டு வரணும், ஆனால் அது யாருக்கு கிடைக்கிறதுல, உண்மையான ஏழைகளுக்கு கிடைக்கிறது இல்லை. சரியா, ரைட். இதை வந்து வேலைக்காரி நாடகத்தில் 1945 சொல்லியிருப்பார். அடுத்து அண்ணாதுரையின் முதல் படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து முதல் கட்டுரை வந்து மகளிர் கூட்டம் தமிழில் 1931. ஸோ அப்போவே எழுத ஆரம்பிச்சிட்டாரு. முதல் கட்டுரை ஆங்கிலத்தில் மாஸ்கோ மோப் பேரேட் அப்படின்னு சொல்லி 1932 எழுதியிருப்பார். தென் முதல் சிறுகதை கொக்கரகோ 1934, முதல் கவிதை காங்கிரஸ் ஊழல் 1937. சரியா, ரைட். முதல் கடிதம் பகிரங்க கடிதம் 1938, முதல் குறும்புதினம் கோமலத்தின் கோபம் 1939, முதல் புதினம் பீங்கிய உதடு 1940, முதல் நாடகம் சந்திரோதயம் 1943. அவருடைய படைப்புகளில் சில அப்படின்னு சொல்லப்போனா வந்து அண்ணாவின் சட்டசபை சொற்பொழிவுகள் 1960, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா, அவரை மாதிரி பேசுறதுக்கு யாராலையும் முடியாது, அந்த அளவுக்கு பேசுவார். தென் லட்சிய வரலாறு 1948, வாழ்க்கை புயல் 1948, நாவல்களில் ரங்கோன் ராதா ரொம்ப புகழ் பெற்றது. தென் நாடோடி செவ்வாழை முதலான சிறுகதைகள் ரொம்ப புகழ் பெற்றதுதான். ஓகேவா, தென் இதழியல் பணின்னு சொல்ல போனா, அண்ணாதுரை நீதி பத்திரிகையின் துணை பதிப்பாசிரியராக பணியாற்றினார், ஜஸ்டிஸ். ஓகேவா, பின்னாளில் விடுதலை என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியராகவும் பணியாற்றினார். 1942 வந்து திராவிட நாடு தொடங்கி அதற்கு ஆசிரியராகவும் அச்சிட்டு வெளியிடுபவராகவும் இருந்தார் அண்ணா. பெரியாரோடு பிணக்கு ஏற்பட்ட பொழுது தமது தரப்பு வாதங்களையும் கூறுவதற்காக டி எம் பார்த்தசாரதி தொடங்கிய மாலைமணி இதழில் ஆசிரியராக இருந்தார். ஸோ அவர்கிட்ட இது வரும்போது அவர் வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஸோ அவருடைய தரப்பில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தணும்ல, அதற்காக ஒரு இதழில் போய் ஆசிரியரை ஜாயின் பண்ணி பெரியாருக்கு எதிராக எழுத மாட்டார். அது அவர் என்னென்ன இவர் மேலே குற்றம் சுமத்துக்கிறாரோ அதற்கெல்லாம் பதில் கொடுத்துட்ருப்பார். ஓகேவா, ஆனால் அவருடைய மனசு வந்து பாதிக்காமல் புண்படாத மாதிரி என்ன பண்ணுவார், அதுக்கான பதிலாக கொடுத்துட்ருப்பார். சரியா, 1956 திமுகவிற்கென நம் நாடு என்னும் நாளிதழை தொடங்கிய பொழுது அதன் ஆசிரியராக இருந்தார். இதுதான் நம் நாடு. தென் அடுத்து 2/6/1957 ஹோம்லேண்ட் என்ற ஆங்கில வார இதழை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் இருந்தார். 63 காஞ்சி என்னும் வார இதழை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் இருந்தார். எத்தனை இதழ் பாருங்க, சந்திரமோகன், நீதிதேவன் மயக்கம் என்ற இரண்டு நாடகங்களிலும் அண்ணா நடித்துள்ளார். பாரதிதாசன் அண்ணாதுரைக்கு அறிஞர் என்ற பட்டத்தை சூட்டினார், அதனால் அது முதல் அறிஞர் அண்ணாதுரை என அழைக்கப்பட்டார். மொழி புலமை அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் 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 இஸ் ஏ கன்ஜங்ஷன். ஓகேவா, எந்த தொடரிலும் இறுதியில் வராச்சொல் ஏனென்றால், ஏனென்றால் ஏனென்றால் என்பது இணைப்பு சொல். இது இவருடைய மொழி புலமையை காட்டுகிறது. ஓகேவா, ஸோ இதான் இவரை பற்றியான முக்கியமான தகவல்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. மீண்டும் என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. Thank you.